நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, சோஷியல் மீடியாவில் இப்படி வளர்கிற டைமில் உங்களுக்கு இது வேணாம், இந்த மாதிரி விஷயங்கள் அரசியல் பேசாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இது அரசியலுங்கிறத விட நான் அதில் ஒரு சில விஷயங்கள் நான் பதிவிட்டிருந்தேன். இது வந்து ஒரு வழி, அது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நான் வந்து இருக்கிறது வந்து அரியலூர் மாவட்டத்திலே கடைசியில் இருக்கிற ஒரு கடைக்கோடி கிராமம். நான் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. ஆதி திராவிடர் இருக்காங்க, வன்னியர்கள் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க, முதலியார் இருக்காங்க, செட்டியார் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட ஜாதிகள் இங்கே இருக்காங்க. நான் வந்து 3rd standard படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு 2000 நினைக்கிறேன் என்ன வந்து கடத்திருக்காங்க ஒரு நபர், பேர் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2002 or 2001 நினைக்கிறேன் நான் 5th standard படித்தேன். அப்போது என்னுடைய வீட்டை வந்து கொளுத்திருக்காங்க, எங்கள் வீட்டை வந்து அது கொளுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வழிகளை கடந்து தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். நான் வந்து எந்த கட்சிக்கும் போயிட்டு நான் அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லலை. இது என்னோடய வழி, அதனால் நான் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் சில வசனங்கள் வருது, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இதை நான் பண்ணுறேன். ஏன்னா ஒரு மனிதனை மனிதனாக பார்த்து மனிதனாகவே பழகுவது தான் அறம் நான் நினைக்கிறேன். அப்படியேப்பட்ட அறத்தோடு எல்லோரும் வாழும். நன்றி.